வீட்டிலேயே வெஜிடபிள் நூடுல்ஸ் ரோட்டுக்கடையில் செய்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதில் கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நூடுல்ஸையும் சேர்த்து மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நூடுல்ஸை வடிகட்டி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க அப்போ தான் நூடுல்ஸ் நமக்கு ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீள நீளமாக வெட்டி வச்ச கேரட் ஒரு கப்பு ஒரு கப் குடை மிளகாய் நீள நீளமாக வெட்டி வச்ச அரை வெங்காயம் ஒரு கப் முட்டைகோஸ் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ நூடுல்ஸையும் ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்து வதக்கி எடுத்தால் நூடுல்ஸ் தயார் சு சுதாக சாப்பிட்டா ரொம்ப சாப்பிட்டுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க Thank you so much. Bye.